ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபுட்டு இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம ஹெல்த்தியாக தான் பிளான் பண்ணுறோம். ஸோ நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்துட்டு நம்ம வந்திருக்க இடம். இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால். இதில் வந்து என்னென்னு பார்த்திங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து எல்லாமே நாட்டு சக்கரையில் மட்டுமே செய்கிறாங்க. சுத்தமான நாட்டு சக்கரை அவங்களோட சொந்த ஆலையில் தயாரித்து அதை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் என்ன அவைலபிலிட்டி, அது லொக்கேஷன் என்ன, அது ஃபுல் டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போயிட்டு நாட்டு சர்க்கரை தருமபுரி அப்படின்னோ இல்லை வந்து நர்சுவை நாட்டு சர்க்கரை அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட ஃபுல் காண்டாக்ட் டீட்டெயில் வரும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட பிராண்ட். இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நாட்டு சக்கரை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்வீட் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது நம்ம சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டேட்டா கொடுக்குறோம். வாங்க. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பர்சனலாக ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அது என்னென்னு சொல்கிறேன், அது மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நாடு சக்கரை. ஆக்சுவலாக சர்க்கரை இப்போ நம்ம யூஸ் பண்ண டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாடு சக்கரை தான் பண்ணிட்டுருக்கோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீபிரம் ஹைட்ரோசல்ஃபேட் கெமிக்கல் ஆட் பண்ணாமல், கெமிக்கல் ஆட் பண்ணால் அது வந்து ஒயிட் சக்கரம் வரும். ஸோ இது வந்து பியூராக வெள்ளத்தை காய்ச்சி அப்படியே சர்க்கரையாக பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஹெல்த்தி. ஸோ அதனால் வந்து இது நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து சுக்குமல்லி நாட்டு சக்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி நிறைய குடிச்சிட்டு இருந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சுக்குமல்லி நாட்டு சக்கரை தான் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் டூ எப்படி சொல்கிறதுனா குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு ஸ்வீட் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பெரியவங்க தான் கண்டிப்பாக அவங்க அதை லைக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலிகை நாட்டு சக்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃப்ளேவரும் பிடிக்கும். இந்த மூணு ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தருமபுரியில் இந்த கடையில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம கடைசியாக வரலாம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிலிட்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரகு பிஸ்கட், ராகி பிஸ்கட், தினை பிஸ்கட் எல்லாமே உங்ககிட்ட கிடைக்குது. ஸோ ஹெல்த்தியான ஐட்டம் மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னு என்னோடய ஒப்பீனியன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம், பியூர் வெள்ளம். ஸோ இவங்களோட ஓன் ஃபேக்ட்ரி, இதுக்கு பின்னாலேயே தான் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலமிட்டாய், ராகி லட்டு, கப்பு பிஸ்கட், சாமை பிஸ்கட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பி, எள்ளுருண்டை எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் பிடிக்காது எனக்கு வந்துட்டு அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம் பிடிக்கும், அந்த மாதிரி காரமான ஐட்டம் பார்த்திங்கன்னா அப்பளம், இதுவும் வந்து அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரச்சக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆயில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய் இருக்குது, அப்புறம் கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் எல்லாமே கிடைக்குது. 5 லிட்டர்ஸ் வந்து 1 லிட்டர், 6 லிட்டர் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு அவனோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வைஸ் எந்த கம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ரெகுலராக அங்கே வாங்குவீங்க. நான் ஒரு முறை அப்படி தான் வந்தேன், 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமாக நான் இங்கே தான் சக்கரை வாங்கிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் குவாலிட்டி வைஸ். சாப்பிட்றதுக்காக ஒரு 2 ஐட்டம் சாப்பிட்லாம் இல்லை 3 ஐட்டம் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டில் வச்சு ஒரு கிலோ ஸ்வீட்டை கொண்டு வந்து அடிக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஐட்டத்துலையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் நான் சொல்ல போகிறேன். முதல் ஐட்டம் என்னோடய ஃபேவரேட், இது வந்து பார்த்திங்கன்னா மக்கன் பீடா. இது வந்து பார்த்திங்கன்னா நர்சுவை நாட்டு சக்கையில் செஞ்ச மக்கன் பீடா. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரோட வாசனை அப்படி ஹை லெவலில் வருது. அப்படி வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வாயில் வந்துட்டு கரைஞ்சி போகுதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் வந்து எல்லாம் ஃபுல் ஸ்ட்ராங்காக வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நர்சுவை மில்க் கேக்.
எல்லா ஐட்டமும் நாடு சக்கரை செஞ்சது தான். ஸோ திருப்பி திருப்பி சொன்னாங்க போர் அடிக்க, அதனால் சொல்லலை. இங்கே காட்டுற எல்லா ஐட்டமும் நாட்டு சக்கரை தான். நச்சுவை நாட்டு சக்கரை தருமபுரி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா நல்லா அப்படி வாயில் கரைஞ்சி போகுது. எப்படி நான் இந்த ஸ்வீட் வந்து நம்ம நெய் மைசூர் பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட சேம் தான், பட் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது நான் சொல்லவே தேவை, உங்களுக்கே தெரியும் நாட்டு சர்க்கரை ஜாங்கிரி. இந்த கலர் நான் ஜாங்கிரி பார்த்ததே இல்லை. எங்கள் ஊர்லலாம் சிவப்பு கலர் கேசரி பவுடர் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. நாட்டு சர்க்கரை ஸ்வீட்னஸ் நல்லா ஷட்டிலாக சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப மைல்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சாப்பிட்ட இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நாட்டு சர்க்கரை எல்லாம் செஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஸ்ரீரோஷ பிரம்மத்தில் வர மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது, அதனால் இது என்னென்னதுலாம் எனக்கு தெரியல. பட் ஃப்ளேவரில் அத்திப்பழத்தோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப நல்லா வருது, அது தெரியுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. வேறு என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனால் அது நல்லா இருக்குது சாப்பிட, அவ்வளோதான். நல்லா பண்ணுறேன். நாடு சர்க்கரை பாதுஷா சர்க்கரையை டைரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு உள்ள ஜூஸியாக, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பாதுஷா சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நான் சாப்பிட்ட இடத்துலலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உள்ளே பாருங்களேன், உள்ளே ட்ரை கொஞ்சம் கூட ட்ரை ஆகிடும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்காங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஸோ இத்தனை ஐட்டமும் டேஸ்ட் பண்ண முடியல. இந்த இப்போ சாப்பிட்டதே எனக்கு வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணுது. மற்ற ஐட்டம்ஸ்லாம் பேர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சாப்பிடும் போதே ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தார், என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தார். சரி அவர்கிட்ட கேட்கலாம், என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்க என்ன வாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு. சார் இப்போ இந்த கடை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக தான் தெரியும். ஆனால் நான் அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டி ப்ளஸ்ஸு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நல்லா ஆர்கானிக்காக பண்ணுவார், எல்லாத்தையுமே வந்து ஆர்கானிக்காக பண்ணுவார். அதே மாதிரி இவளோட கஸ்டமர்கிட்ட இவர் அணுகிற முறை இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்குமே நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவார். அவன் எந்த டவுட் இருந்தாலும் ஒரு மணி நேரம் இருந்தால் கூட இப்போ அவருக்கு வந்து கிளியர் பண்ணி தான் விடுவார். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற குவாலிட்டி நம்ம வேறு எந்த இடத்துலையும் இங்கே மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியாது. அவர் போய்ட்டு எல்லாம் மேக்ஸிமம் வந்து சுத்தமாக நல்லா நீட்டாக செய்வாங்க. பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையில் செஞ்ச குலோப் ஜாமுன் கடல் பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணது இதுதான், அதனால தான் அதை கடைசியாக டேஸ்ட் பண்ணால் நான் நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால கொஞ்சம் எனக்கு சாப்பிட ஐடியா இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை லட்டு, இது வந்து நாட்டு சர்க்கரை மைசூர் பாக்கு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஹாரிஸ் பர்பி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை பூஸ்ட் பர்பி. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்குது. ஸோ அதில் வந்து காரமும் பார்த்திங்கன்னா காரமும் கிடைக்குது. காரத்தில் வந்துட்டு காரத்தில் மிக்சர்ஸு, பிஸ்கட்ஸு, ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகி பிஸ்கட், தேனை பிஸ்கட், இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குது. ஸோ ரொம்பவே வந்து குவாலிட்டியாகவும் யூனிக்காக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வேணும் இல்லை ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டைரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரியும் கொடுப்பாங்க. ஸோ லொக்கேஷனும் மேப் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம். பாய் பாய் பெம் பெஸ்ட் கண்ட்ரிபியூட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.